19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பாராட்டு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு மக்களவையில் நேற்று அவர் பாராட்டு தெரிவித்தார். அப்போது மக்களவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி பாராட்டினர். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கிடையிலும் இந்திய வீரர்களின் திறமை, மன உறுதி, கடின உழைப்பு ஆகியவை போற்றுதலுக்குரியது என்று ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் 63,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், 1481 பன்முக மாநில கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கூட்டுறவுத்துறையின் வளம் தேசத்தின் பொருளாதார மற்றும் உற்பத்தி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு வேளாண் துறை வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பொது பட்ஜெட்டிலேயே வேளாண் துறைக்கும் நிதி ஒதுக்கீடு நடைபெறுவதால் வேளாண் துறைக்கு என்று தனி பட்ஜெட் கொண்டுவரும் திட்டம் இல்லை என்று தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 379% வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2021 மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மறு உத்தரவு வரும் வரை தள்ளி வைக்கப்படுவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. அப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நித்யானந்த ராய், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அது தொடர்பான களப்பணிகள் அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிக்கும் பணி குறித்தும் எந்த முடிவும் அரசு எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாட்டின் கிராம பஞ்சாயத்துகளில் அகண்ட அலைக்கற்றை இணைப்பு வசதிகள் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை இணையமைச்சர் கபில் முரேஸ்வர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இந்த இணைப்பு பாரத் நெட் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஜனவரி 17 வரை நாட்டில் 1,70,136 கிராம பஞ்சாயத்துக்கள் இத்திட்டத்தின் மூலம் சேவைக்கு தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.